அழட்டிக்காதீங்க இப்ப வந்துரும் மருமக தீபா நாம வரும்போது ரெடியா நிப்பா இன்னைக்கு ஆளை காணோம் 9 மணிக்கு நீங்க கரெக்டா வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் இன்னும் புறப்படாம இருக்க பாத்தீங்களா நம்ம கூப்பிட்டு வந்துரும் சார் டேவிட் நீ போய் பாரு ஒண்ணும் அவசரப்படுத்தாத மெதுவாவே வரட்டும் தீபா 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 என்ன அங்கிள் இன்னமா குளிச்சுக்கிட்டு இருக்க பாஸ் கரெக்டா 9 மணிக்கு வந்துருவாரு தெரியுமில்ல ஐயோ பாஸ் வந்துட்டாரா வந்துட்டாராவா வந்து உனக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு இதுக்குதான் நான் தனியா ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னா கேக்குறீங்களா பாஸ் கார்ல தான் வரணும்னு சொல்றீங்க இது 5 நிமிஷத்துல வந்துடுறேன் இருங்க அம்மா தாயி சீக்கிரமா அள்ளி முடிஞ்சிட்டு வந்து சேரு அலங்காரத்தை எல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம் ஐயோ டைம் ஆச்சு சாரி பாஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்லம்மா சாப்பிட்டியா
டேவிட் சார் நேர ஆபீஸ் போ. ஓகே சார். ஹாய் லிலி டார்லிங், நேத்து உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? போய் சொல்லாதீங்க. வீட்டுக்கு வரேன் சொல்லிட்டு நீ ஏமாத்திட்டீங்கல்ல. என்னது ஏமாத்திட்டேனா? உன்னை போய் ஏமாத்துவனா டார்லிங்? நேத்து எனக்கு மணி பொசிஷன் கொஞ்சம் டைட்டு, அதான் இன்னைக்கு ஆபீஸ்ல பந்தயம் வச்சு எல்லாத்தையும் தேத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் உன்னை சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போறேன். ஓகே. இந்த பந்தயத்துல ராஜேஷோட கண்டிஷன் என்ன தெரியுமா? இன்னொரு தடவை சொல்லி தரல, ஒரு இடமும் புரிய மாட்டேங்குது. டேய், டேபிள்ல இருந்து கிளாஸ் நகத்தவும் கூடாது, டேபிள்ல இருந்து எடுக்கவும் கூடாது, தண்ணி சிந்தாம மேல இருக்க கிளாஸ் எடுத்துடணும். அது எப்படி முடியும்? அதான்டா பந்தயமே. டேய், நீதான் பெரிய மேதாவியாச்ச, பந்தயத்துல கலந்துக்கிறத. என்கிட்ட பணம் இல்லையே. அதுக்குதான் நான் இருக்கேனே. நீ வட்டில கேப்ப. ஆமா, நூத்துக்கு பத்து, பத்துக்கு ஒண்ணு, இருபதா நாப்பதா, நாப்பது இருபதா, சட்டுப்பட்டுன்னு சொல்லு. ஏன் அதே பணத்தை வச்சு நீ ஆட வேண்டியதானே? ரெண்டு மாசம் வட்டி போயிடும்டா. தண்ணியில வெண்ண எடுக்கிற பைய கொண்டடா. சுந்தர், நானும் இதுல கலந்துக்குவா? நீ கலந்துக்கிறியா? நீ நம்ம ஆபீஸ் புதுசுல, இந்த மாதிரி ஆளுங்க கலந்துக்கிறது நம்ம ராஜேஷ் பந்தயம் போடுறதே. அழகா தான் இருக்க, சீக்கிரம் கத்து கொடுத்துருவான். ஐயோ கேப்பே ராஜேஷ், இவன் ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பாக்கெட் எல்லாம் காலி பண்றானே சார். என்னப்பா அவனை திட்டாதீங்க சார், அவனாலதான் இந்த ஆபீஸ்ல எனக்கு எக்ஸ்ட்ரா வருமானமே கிடைக்குது. ராஜேஷ், நீ நீடூழி வாழ்க, உன் லூட்டியும் வாழ்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆபீஸ் மேன், உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, இன்னும் விடைய கண்டுபிடிக்கலையா? மாமே, அவன் தலைய பிச்சுக்கிறான். அப்படிதான் பிச்சுக்குவாங்க, இதுக்கெல்லாம் வயசு பத்தாது. என்னையுமாடா? ஆமாண்டா. உங்க அப்பா மாவன நேரம் தான். சரியா, அப்ப அள்ளிக்கிறேன். இரு, முதல்ல விடைய சொல், அப்புறமா அள்ளிக்க. முதலாளி வந்தாச்சு, முதலாளி வந்தாச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னடா உங்கள பாஸ் கூப்பிடுறாரு? பாஸா சார்? என்ன ராஜேஷ், பந்தயத்தில் நானும் கலந்துக்கலாமா? வந்து வந்து சார். ராஜேஷ், ஆபீஸ் ஒர்க்ல உன் சின்சியாரிட்டி நான் பாராட்டுறேன். அதே நேரத்தில் இந்த ஆபீஸ் ஒரு கேம்பிங் கிரவுண்ட் ஆக்கிடாத. I'm sorry sir. Yes, you can go. Thank you sir. ஹே ஷோபலா. ஏன் டல்லா இருக்க? ஒரு டெலிவரி கேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். சிசேரியன் நல்லபடியா முடிஞ்சது, பட் ப்ளீடிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு. ப்ளட் கொண்டு வர நர்ஸ் அமைச்சிருக்கேன். ஐ திங்க் இது உன்னோட ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் கேஸ்ல, அதனால தான் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. டாக்டர், என்ன ஜோ குரூப் பிளட் கிடைச்சதா? கிடைக்கல டாக்டர், எந்த பேங்க்லயும் ஸ்டாக் இல்லையா. இப்ப என்ன பண்றது? இமீடியட்டா பிளட் கொடுத்தாகணுமே. ஓகே, நான் சீஃப் போய் பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். என்னோட ஒரு பேஷண்ட்க்கு இமீடியட்டா ஓ குரூப் பிளட் தேவைப்படுது. எந்த பிளட் பேங்க்லயும் ஸ்டாக் இல்லையா, இப்ப இமீடியட்டா பிளட் வேற கொடுத்தாகணும். ஏய், இப்படி பாட்டு பண்றேன். பி காம். இந்த உலகத்திலேயே ஓ குரூப் பிளட் இல்லனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நிச்சயமா இருக்கு. You are also going to have a surprise. Hello, Kanan here. நான் டாக்டர் ரங்கபாஷ்யம் பேசுறேன். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்கன்னு நான் தான்ப்பா மற்றவங்களை கேட்கணும், நீ என்னையே கேட்குற. பை தி வே மிஸ்டர் கண்ணன், அர்ஜென்ட்டா ஒரு பேஷண்ட்டுக்கு உங்க பிளட் தேவைப்படுறது, கொஞ்சம் இமிடியட்டா வர முடியுமா? அப்படியா டாக்டர், இதோ உடனே வந்துட்டேன். என்ன கண்ணன், ஏதாவது முக்கியமான வேலையோ? முக்கியமான வேலை மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சமான வேலையும் கூட. வந்து சொல்றேன். நைஸ் ஜென்டில்மேன்.